ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம். அவர்களோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வாய்ப்பை தரவில்லை என்றாலும், நாளை மறுமையில் அவர்களோடு அல்லாஹ் எம்மை வாழ வைப்பான் என்ற ஆதரவோடு எம்முடைய வாழ்வை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவை நேசிப்பது போன்றல்ல அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது. அல்லாஹுவை நேசிப்பது ஹுப்புன் ஃபித்ரி, இயற்கையான நேசம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது ஃபித்ராவில் தான் பிறக்கிறது, இயற்கையில் தான் பிறக்கிறது. தன்னை படைத்த இறைவன் யார் என்பதை தெரிந்துதான் பிறக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த படைப்புகளை படைத்த பொழுதே எல்லோரிடத்திலும் அல்லாஹ் வாங்கினான் வாக்கு, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா? எல்லா உயிர்களும் சொன்னது பலா, ஆம் யா அல்லாஹ். அந்த இயற்கை முஸ்லிம்களாக இருந்தாலும், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும், இறைவனை ஏற்று வாழ்பவர்களாக இருந்தாலும், இறைவனை ஏற்று வாழாதவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவர்களுடைய உள்ளத்தில் இயற்கையாக ஏதோ ஒரு மூலையிலாவது இருக்கும் தன்னை படைத்த இறைவன் அல்லாஹ், அவனை நாம் நேசிக்க வேண்டும் என்று. என்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய நேசம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் இயற்கையான ஒன்று. இமாம் ஜௌசி ரஹிமஹுல்லா சொன்னார்கள், ஆனால் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது ஹுப்புன் இக்தியாரி, தேர்ந்தெடுத்து நேசிப்பது. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை தெரியாமல் ஒருவர் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க முடியாது. அல்லாஹுடைய தூதருடைய குணத்தை தெரியாமல் ஒருவர் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க முடியாது. அல்லாஹுடைய தூதருடைய பண்புகளை அறியாமல் ஒருவர் அல்லாஹுடைய தூதரின் மீது முஹப்பத்தை வைக்க முடியாது. அதனால்தான் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி குர்ஆனை கற்றுக் கொடுப்போமோ அது போன்று அல்லாஹுடைய தூதருடைய வரலாற்றையும் கற்றுக் கொடுப்போம், சீராவை கற்றுக் கொடுப்போம். குர்ஆனை ஓதுவது, அல்லாஹுடைய தன்மைகளை வாசிப்பது அல்லாஹுவின் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தும், அதிகப்படுத்தும். சீராவை அறிவிக்கும் போது, அல்லாஹுடைய தூதருடைய வரலாற்றை அறிவிக்கும் போது அல்லாஹுடைய தூதரின் மீதுள்ள அன்பு அதிகமாகும். அதனால் நாங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சீராவை, அல்லாஹுடைய தூதருடைய வரலாற்றை கற்றுக் கொடுப்போம். அல்லாஹுடைய தூதருடைய இந்த தேர்ந்தெடுப்பின் இந்த நேசத்தை அல்லாஹ் கடமையாக்குகிறான். இது இல்லாமல் ஒருவருடைய ஈமான் முழுமையாகாது. லா யுஃமினு அஹதுக்கும், உங்களுடைய யார் உங்களில் யாரும் முஃமின்களாகவே மாற முடியாது. எதுவரை? ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ அன்நாஸ் அஜ்மயீன், உங்களுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த உலகத்தை விடவும் நான் உங்களுக்கு நேசமுள்ளவனாக மாறாத வரை உங்களில் யாரும் முஃமினாகவே மாற முடியாது. ஈமானை முழுமையாகாது இந்த ஹுப்புல் இக்தியாரியை உள்ளத்தில் முழுமையாக்காமல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக இந்த பூமியில் நேசித்தவர்கள் யார்? நாம சஹாபாக்கு. அவர்களை போன்று அல்லாஹுடைய தூதரை நேசிக்கவே முடியாது. அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லாம் அவர்களுக்கு சொர்க்கம். இந்த பூமியில் சொர்க்கத்தின் மனிதர் இந்த பூமியில் வாழ்வது, அவரோடு வாழ்வது என்பது சொர்க்கம் அவர்களுக்கு. இந்த பூமியில் அல்லாஹுடைய தூதரோடு காலையை கழித்தார்கள், மாலையை கழித்தார்கள், இரவை கழித்தார்கள். அந்த நபித்தோழர்கள் தான் எம்மை விட அல்லாஹுடைய தூதரை அதிகம் நேசித்தவர்கள். அவர்களுடைய நேசிப்பை நாம் எம்முடைய வார்த்தைகளால் விவரித்து விட முடியாது. அவர்களும் அல்லாஹுடைய தூதரை நேசித்தார்கள். அல்லாஹுடைய தூதரின் நேசமும் என் மீது கிடைக்க வேண்டும் என்று எல்லா நபித்தோழர்களும் விரும்பினார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன் ஃபத்ஹ் மக்கா, இஸ்லாமிய மார்க்கம் வெற்றியடையக்கூடிய அந்த மக்காவுடைய வெற்றிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதரை சந்தித்து கேட்கிறார் ஒரு முறை, யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாஸ் யஹப்பு இலைக், மனிதர்களில் உங்களுக்கு விருப்பமானவர் யார்? ஐயுன் நாஸ் யஹப்பு இலைக், மனிதர்களில் உங்களுக்கு விருப்பமானவர் யார்? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா, என்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. அம்ர் இப்னு ஆஸ் மறுபடியும் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மினர் ரிஜால், ஆண்களிலிருந்து, நான் பெண்களிலிருந்து கேட்கவில்லை, ஆண்களிலிருந்து யார்? அம்ர் இப்னு ஆஸ் விரும்புவது அல்லாஹ்வுடைய தூதர் தன் பெயரை சொல்ல வேண்டும் என்பது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூஹா, அவர்களுடைய தந்தையாகிய
அபூபக்கர் சித்திக். அதற்கு பிறகு யார்? அல்லாஹ்வுடைய தூதர் உமர். அதற்கு பிறகு யார்? அல்லாஹ்வுடைய தூதர் மற்ற சஹாபாக்களுடைய பெயரை குறிப்பிட்டுக் கொண்டே வருகிறார்கள். அம்ரு பின் ஆஸ் அந்த கேள்வியை விட்டு விடுகிறார். ஏன் விடுகிறார்? அவருக்கு வருத்தம் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் தன் பெயரை சொல்லவில்லையே என்று. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈமான் கொண்ட எல்லா நபித்தோழர்களும் விரும்பினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நானும் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் என்னையும் நேசிக்க வேண்டும் என்று. அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் மதிப்பு என்பது சாதாரணமானது கிடையாது. ஹுதைபியா உடன்படிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு சென்ற ஒரு காஃபிர் உர்வா இப்னு மஸ்ஊத் அத்தகஃபி அந்த காஃபிர்களை பார்த்து சொல்கிறார், இவர்கள் யார் தெரியுமா? உர்வா இப்னு மஸ்ஊத் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத குரைஷி காஃபிர். உர்வா சொல்கிறார், நான் எத்தனையோ அரசர்களை சந்தித்திருக்கிறேன், கிஸ்ரா கைசர் கோட்டைகளில் வசிக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன், ஆனால் எந்த ஒரு அரசருக்கும் அவர்களுடைய தோழர்கள் கொடுக்காத கண்ணியத்தை முஹம்மதின் தோழர்கள் அவர்களுக்கு கொடுப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். அவர் ஒன்றை சொன்னால் அதை செய்வதற்கு விரைகிறார்கள், கட்டளையிட்டால் அதை செயல்படுத்தும் வரை அவர்களோடு துணை இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது கூட கண்ணியமான பார்வையில் பார்க்கிறார்கள். அவர்கள் உதூ செய்தால் கூட அந்த உதுவுடைய தண்ணீர் கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை கையால் தாங்கி பிடிக்கிறார்கள். இப்படி ஒரு தோழர்களுடைய சமூகத்தை உலகத்தில் நான் பார்த்ததில்லை. நஜாசி அரசரை பார்த்திருக்கிறேன், கிஸ்ரா கைசரில் வசிக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன், ஆனால் முஹம்மதின் தோழர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று வேறு யாரிடத்திலும் நான் கண்ணியத்தை கொடுத்ததை நான் பார்த்ததில்லை என்று உர்வா இப்னு மஸ்ஊத் அத்தகஃபி அவர் கூறினார். அந்த நேசம், அதையெல்லாம் சில நிகழ்வுகளை கூறி நாம் அடையாளம் காட்டலாமே தவிர அதை முழுமையாக விவரித்துவிட முடியாது. பத்ருடைய போர்க்களம், அல்லாஹ்வுடைய தூதர் வரிசைகளை சரிபடுத்துகிறார்கள், இதையெல்லாம் எப்படி வரலாற்றில் இருந்து நாம் மறந்தோம் என்று எமக்கு தெரியவில்லை. பத்ருடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வரிசையை சரிபடுத்துகிறார்கள், அப்போது ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் வரிசையை விட்டு வெளியே வந்து நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், இஸ்தௌ யா சவாத், வரிசையை சரிபடுத்து சவாதி, ஏன் விலகி நிற்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையில் இருந்த குச்சியால் அவரை கொஞ்சம் குத்தி உள்ளே அனுப்புகிறார்கள். சவாத் ரழியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு நீங்கள் நோவினை கொடுத்து விட்டீர்கள், நான் அதற்கு பழி தீர்க்க வேண்டும். அத்துறை சஹாபாக்கள் ஒன்று கூடியிருக்கும் பொழுது, எதிரிகள் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குச்சியை அவருடைய கையில் கொடுத்து சொன்னார்கள், என்னை பழி தீர்த்துக் கொள் என்று. அல்லாஹ்வுடைய தூதரை, ஆடை இல்லாமல் இருந்தேன், நீங்கள் ஆடையோடு இருக்கிறீர்கள், ஆடையை உயர்த்துங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆடையை உயர்த்துகிறார்கள், அவர்களை கட்டி அணைக்கிறார்கள் கையில் இருந்த குச்சியை தூக்கி எறிந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாதை பார்த்து கேட்டார்கள், சவாதை ஏன் இப்படி செய்கிறாய்? சவாத் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கத் ஹதரா மா தரா, என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த போர்க்களம் ஒன்று முடிவா அல்லது எங்களுடைய மரணமா தெரியாது, இதற்கு பிறகு நாங்கள் திருப்பி வருவோமா மாட்டோமா என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த பூமியை விட்டு நான் பிரியும் பொழுது நான் தொட்ட கடைசி தோலாக உங்களுடைய தோல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதனால் இப்படி செய்தேன். அந்த போர்க்களத்தில் அவர் ஷஹீதானார். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி சஹாபாக்களுடைய முஹப்பத்தை எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு எமக்கு ஒரு தனி சிந்தனை தேவைப்படும். அவ்வளவு தூரத்தில் தான் அந்த வரலாறுகளை விட்டு நாம் விலகி வாழ்கிறோம்.